கொஞ்சம் ஷார்ப் என்ன கொஞ்சம் டிலே அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கு கணபதி மைன்ஸ் அண்ட் நேச்சுரல் காட்டன் மில்ஸ் திருநெல்வேலி சந்திப்பு ராஜேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனம் வழங்குகிற ஒரு அற்புதமான தேவார பன்னிசை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. நம்முடைய பெருமைக்குரிய நம்முடைய சிறந்த பன்னிசை வேந்தராக பாராட்டப்படுகிற பெருமைக்குரிய வெளிநாடுகளிலெல்லாம் சென்று தன்னுடைய பன்னிசையினுடைய பணுவலினாலே பல்வேறு பெருமைகளையும் பட்டங்களையும் பெற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற கரூர் குமார சாமிநாத தேசிகர் குழுவினுடைய தேவார இன்னிசை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. அவர்களை திருக்கோயிலின் சார்பில் வருக 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 வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழ் வேதம் என்பது தேவாரம்தான். இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருளப்பட்டிருக்கிற அருள் அமுதம்தான் தேவாரம். பழனியம்பதியிலே பிறப்பிடமாக கொண்டு அவருடைய தந்தையார் குமாரசாமி தேசிகர் 44 ஆண்டு காலம் பதிகம்பாடி பழனி எம்பெருமானை பரவசப்படுத்திய பெருமைக்குரியவர்கள் தண்டபாணி சுவாமியினுடைய அருளினாலே தருமபுர பாடசாலையிலே பயின்றவர் நம்முடைய பெருமைக்குரிய நம்முடைய பாகவதர். அவரை தொடர்ந்து பழனி பல்வேறு பன்னாரி மாரியம்மன் கோயில் போன்ற நிகழ்வுகளில் தன்னுடைய திறமையினாலே பெருமை பெற்றிருக்கிற பெருவேந்தர் சாமிநாத தேசிகர், அதிலும் வெளிநாடுகளெல்லாம் சென்று தேவார பதிகங்களை உலகம் முழுக்க பரப்பிய பெருமைக்குரியவர் இப்போது கரூர் அரசு இசைப்பள்ளியிலே முதுநிலை தேவார ஆசிரியராக இருந்து 80 மேற்பட்ட தேவார ஆசிரியப் பெருமக்களை
உருவாக்கி தேவாரம் போன்ற தமிழ் இசைக்காக பணி செய்கிற பண்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய கரூர் குமாரசாமிநாத தேசிகர். அவரை வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அவர்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பெருமக்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயலின் நம்முடைய புவனகிரி ஸ்ரீராம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல மிருதங்கம் வாசிப்பதற்காக நம்முடைய சிவா திருவண்ணாமலை சிவகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கஞ்சீரா உடுமலைப்பேட்டை பாலசுப்ரமணியன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். முகர்சிங் மதுரை பரத்வாஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். உடன் பாடுவதற்காக சிவ பரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அனைத்து மாணவர்களையும் நெல்லையப்பர் திருக்கோயிலின் சார்பில் வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இப்போது வழிபாட்டு குழுவின் சார்பில் அவர்களுக்கு புத்தக பரிசு வழங்கி பெருமை சேர்க்கப்படுகின்றது. என்னாண்டவர் இறைவா போற்றி நெல்லை திருநெல்வேலி அரசு இசைக்கல்லூரியின் சார்பில் நம்முடைய ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அரசு இசைப்பள்ளி திருநெல்வேலி தேவார ஆசிரியர் சொக்கலிங்கம் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவத்தில் மே சமயம் பெரு இல்லை சைவத்தில் மே சமயம் பெரு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தில் மேல் தெய்வம் இல்லனோமோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே தேவாரம் எம் உயிர் துணையே திருவாசகம் எம் உயிர் துணையே தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே அதல் ஒரு உமை கொள்ள மிகு கரியது
அவரிடடி கணபதி வர படிபடும் அவரிடடி கணபதி வர படிபடும் அவரிடடி கணபதி வர தனதடி படிபடும் அவர்கடி கணபதி வர தனதடி படிபடும் அவரிடடி கணபதி வர
தன்ன காந்தகு மலை மகள் காந்தகு மலை மகள் கதிர்நிலா மலை மகள் கதிர் நிலா முறுவல் செய்து அருள வேயும் பூண்ட நாகம் புறங்காடு அரங்கா நடமாடல் பேணி திருநெல்வேலி திண்டி வந்து உலவிய திருநெல்வேலி உரை செல்வரு தாமே திருநெல்வேலி உரை மலைமகள் அருள வேயும் பூண்ட நாகம் புறங்காடு அரங்கா நடமாடல் பேணி திருநெல்வேலி உரை செல்வரு புறங்காடு அரங்கா நடமாடல் பேணி திருநெல்வேலி இன்று மாமாடங்கள் மாளிகை மீதழு கொடி மதியம் திண்டி வந்து உலவிய திருநெல் வேலி உரை செல்வரு தாமே திருநெல்வேலி உரை செல்வரு Thank you.
கண்டால் யாரை நினைக்கேனே அல்லே உலகலால பாடல். தேவாரம் என்பது எல்லாருக்கும் தெரியும், எந்த சூழலில் பாடியது, சிறு சிறு விளக்கங்கள் ஏற்கனவே ஐயா சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுடைய அவதாரம், கைலையிலே சிவபெருமான் தன்னுடைய திருக்கோலம் பூண்டு கொண்டு உமாதேவியார், பெருமானே இவ்வளவு அழகாக உள்ளீர்களே, சுந்தரமாக உள்ளீர்களே, அந்த கண்ணாடியில பாருங்க, சுந்தரமே வருக என்று கூப்பிடுங்க. பெருமான் சுந்தரமே வருகின்றார், அவருடைய கோலம் சுந்தரராக வடிவெடுத்து வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலே உமாதேவிக்கு சேடி பெண்கள் என்று சொல்லக்கூடிய பணிப்பெண்கள் இருவர் மேல் மனம் போக்கினார், காதல் கொண்டார். அந்த பெண்களை மணந்து வாழும் பொருட்டு பூலோகத்திற்கு இறைவன் அனுப்பியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களும் ஒவ்வொரு வினையின் காரணமாக பூமியிலே ஜனித்திருக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வினை. எய்தவன் அவன் அவனை நாடியிரு என்று சுக்கநாத என்பால சொன்னது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்கள் சென்று இறைவன் மேல் பதிகம் பாடி வந்தார். திரு ஐயாற்று பெருமானை வழிபட்டு மழபாடி வழியே சென்று திருவாலம்பொழில் என்ற திருத்தலத்திலே இரவு துயில் கொள்கிறார். மழபாடி இறைவன் சுந்தரர் கனவிலே தோன்றி, சுந்தரா மழபாடிக்கு வர மறந்தாயோன்னு கேட்கிறார். வந்த பெருமான் தோற்றம் எப்படி இருந்தது என்று விழித்தெழுந்த சுந்தரர், பெருமானுடைய திருமேனி பொன்னிறமேனி, பொன்னார் மேனியனே, அவருக்கு உடை புலித்தோல். நாம சிந்தனை பண்ணி பார்க்கணும், பெருமான் என்ன அழகா இருப்பாருன்னா, பொன்னார் மேனியில புலித்தோலை அரைக்கு அசைத்து அவருடைய சடை மின்னக்கூடிய செஞ்சடை, அதுல இன்னும் அழகூட்டும் பொருட்டு மிளிர் கொன்றை மாலை அணிந்தவர், கொன்றை பூவை அணிந்து கொண்டவர். அப்பேற்பட்ட மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே, உன்னையல்லால் யாரே நினைப்பேனே என்று விழித்தெழுந்து அந்த மழபாடிக்கு அப்படியே போறாராம் பாடிக்கிட்டே. அப்பொழுது பாடிய பாடல் தான் நாங்க இப்பொழுது பாடினோம். இதற்கு முன்னால் திருஞான சம்பந்த பெருமான் மிக அழகாக இத்தலத்திலே பாடிய திருப்பதிகம், மருந்து அவை மந்திரம், மறுமைக்கு நன்னெறி மற்றும் எல்லாம் அரும் துயர் கெடும்
எதுக்கு? திருநெல்வேலி உரை செல்வரை சிந்தை செய்தால், அவர் நாமமே மருந்து, அவர் நாமமே மந்திரம், அவர் நாமமே மற்றும் எல்லாம் அருந்துயர் கடும் என்று பதிகத்தை பாடினார். அதிலிருந்து ஒரு பாடல் முன்னம் பாடினோம். வாரியார் சுவாமி சொல்லுவாங்க, அழகா, உடல்ல எவ்விதமான ஊனத்தோடு ஒரு உயிர் ஜனித்தாலும் எண்சான்ல ஒரு சான் வயிறு, அந்த வயிறு இல்லாம, அந்த வயிறு என்பது ஊனம் இல்லாமல் எந்த உயிரும் பிறப்பதில்லை. இது அழகாக சுந்தரர் சொல்றார் திரு கேதார தலத்துல. பசி நோய் செய்த பதிதான் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரேன்னு நாவுக்கரசு பெருமான் விளக்கம் சொன்னா சொல்லிட்டே போலாம். ஆகையினால புழுவாய் புறக்கினும் வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய், தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய், வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் சடைமேல் கங்கை வைத்த தீவண்ணனே, செஞ்சடைமேல் புனல் கங்கை வைத்த தீவண்ணனே, திருப்பாதிரி புலியூர் புண்ணிய தொழுவார்த்து இறங்கி இருந்து அருள், இறங்கி இருந்து அருள் செய், பாதிரி புலியூர் செழுநீர் புனற்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே.
சொற்றுணை வேதியல் சோதி வானவல்
தமக்கு இடுகள் இல்லையே. கடலூர் மாவட்டம் அந்த தலைநகரிலே உள்ளது திருப்பாதிரி புலியூர். நம்ம திருநெல்வேலி தேவாராசிரியர் அங்கு பணி செய்தவர். அந்த திருப்பா புலியூர்ல தான், அந்த கடலுல தான் திருநாவுக்கரசு பெருமான கல் தூணில கட்டி கடல்ல போட்டான் சமண. அவர் கவலையப்படலை, சுண்ணாம்பு காலவாவே நம்மள ஒண்ணும் பண்ணல. மாசில் வினை பாடி கத்தூனை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நல்ல துணையாவது நமச்சிவாயம் என்று இப்ப பாடின பதிகத்தை பாடினார். கல்லு தெப்பமா எங்க மிதக்குமா, அந்த உணர்வு நாவுக்கரசு பெருமானுக்கு. நமக்கு அந்த உணர்வு இருந்ததுன்னா நம்ம கல்லுல விழுந்தாலும் நம்ம தெப்பமா மிதந்து வந்துருவோம். எல்லா இசைகளுக்கும் ஆதி இசையாக விளங்கக்கூடியது தேவாரம். தேவார இசை இப்ப நான் பாடினதான் பழைய மரபு. இதை கற்று வல்லார் சொல்ல கேட்டுன்னு சொல்றார் திருஞான சம்பந்தர். தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வினைவாதியா, மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவேன். அப்படி நாவுக்கரசு பெருமான கல் தூணை பூட்டி கடலில் பாய்ச்சின பொழுது கல் தெப்பமா கடல்ல மிதந்து வருவது கண்ட பாடலிபுத்திரத்துல பல்லவ மன்னன், இது என்ன உலக சாதனையா இருக்கேன்னு மனம் மாறி சைவ மரபோடு அவருக்கு பூர்ண கும்பம் மரியாதை பண்ணி நாவுக்கரசு பெருமான வரவேற்று அவர் திருவடியிலே விழுந்து திருநீர் தரித்து, அப்பொழுது சமண கோயிலாக இருந்த திருப்பாப்புலியூர் கோவிலில் சிவபெருமான சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணினார். அந்த இறைவனுக்கு பேரு தோன்றார் துணைநாதர்னு பேரு. நாம நித்திய எப்படி கோயிலுக்கு போறோமே நமக்கு துன்பம் வருதுன்னு நினைக்காதீங்க, நம்மளுடைய வினை கழியுதுன்னு நினைங்க. நாம செய்த முன்வினை நிறைய நமக்கே தெரியாது. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியே இறைவனுடைய அவதாரமா இருந்து பூலோகத்துல வந்து படாதெல்லாம் பட்டார் அல்லவா. அவரே பெருமாண்ட கைலாயத்துல கேட்கிறார், நான் இப்பிறவில உன்னுடைய தொண்டனாக விளங்குறேன், பூமியில மானிடனா பிறந்தனா நான் மறந்துடுவேனே அப்படின்னு சுவாமி சொல்றார். தக்க சமயத்தில் உண்மை தடுத்து ஆட்கொள்வோம்னு. அதான் மறையவர் வேடத்துல வந்து வலி ஆட்கொண்டனால வன் தொண்டன் என்ற பெயரை பெற்றார் சுந்தரர். நாமெல்லாம் எந்த மூல திருநாவுக்கரசர் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு சொல்றார். பிறப்பதவே தொழிலா வச்சிருக்கிறோம், ஏன்னா பாவம் மூட்டை அவ்வளவு. நல்வினையை செய்யணும். திருநாவுக்கரசர் ரொம்ப அழகாக சொல்றார், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா, குமரேசா நீவா, கந்தசாமி வான்னு கூப்பிடலவர். நெஞ்சே நீவா, அதுதான் நினைக்கும் கண்டதெல்லாம் அது நினைக்கணும். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனோம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு அது அடுத்த செகண்ட் மாறிடும். அதனால அந்த நெஞ்சு மாறக்கூடாது. கோயிலுக்கு போகணும், பெருமான பார்க்கணும். ஆன்மாக்கள்லாம் லயிக்கக்கூடிய இடம் தான் ஆலயம். இங்க ஒன்று கூடி நாம என்ன வேணும்னு இப்ப கேட்கணும், மழை வேணும்னு கேட்கணும் பெருமான்ட. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம், மழை வேணும், மழை வேணும். நேத்தி மதுரை வரல, மழை வந்துச்சு. நான் வரும்போது நெல்லை வந்தோம், ஒண்ணுமே இல்லை. பெருமான் எப்ப மனம் குளிராரோ தெரியல. அதனால இந்த ஊர் மக்கள் சார்பாக மழை வேண்டி இறைவன் திருவடியில விண்ணப்பிச்சிருவோம். ஞான சம்பந்த பெருமான் மேகராக குறிஞ்சி என்ற பண்ணிலே ஏழு பதிகம் பாடினார். ஏழு மேகங்கள் ஒன்று கூடினால் தான் நமக்கு அட மழை பெய்யும். அதனால அட மழை பெய்யேன்னு சொல்லி பெருமாண்ட அந்த மழை பெய்ய வரவேற்போம். ங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு
ஐமேலுண்டி அலமந்த போதாக அஞ்சேல் 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 என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமா வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை 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 என்று அங்கே மடவார்கள் நடமாட முழவு அதிர உழவு அதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்தி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே ஐயாரே மெய்த்தார் சுவையும் ஏழிசையும் என் குணங்களும் மெய்த்து ஆறு சுவையும் ஏழிசையும் என் குணங்களும் விரும்பும் நாள் வேதத்தாலும் அறிவுண்ணா நடைவழியத்தளியே மோலறிவை ஒத்த ஆறு சமயங்கட்கு ஒரு தலைவன் கருதும் தாருவெதிருதிர நித்திலம்பாரி கொழிக்கும் முதுகுன்றமே முதுகுன்றமே நீர் சேர்வதோ மேனியர்
வியாபார காலம் 5, 6, 7, 8 நூற்றாண்டு. 15 நூற்றாண்டுக்கு பிற்காலத்துல தான் சீர்காழி மூவர், தஞ்சை நால்வர், திருவாரூர் மும்மணிகள் என்ற சங்கீத மகா மேதைகள் எல்லாம் தோன்றினார்கள். அவர்கள் காலத்தில் அமிர்த வர்ஷணி என்ற ராகத்தை பாடி நாதசுரத்திலே வாசித்து மழையை பொழிய வைத்தார்கள். நமது ஞானசம்பந்த பெருமான் நித்திரைக்குரிய ராகம் நீலாம்பரி என்று சொல்வார்கள், அதை பாடியே மேகத்தை வரவழைச்சிட்டு போனார். ஆகையினாலே இறைவன் பிறப்பாடாய் வர்றார். எப்படி வருவார்? திரு ஐயாற்றுக்கு அருகாமே திருப்பழனம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலத்திலே பெருமான் ரிஷபாரூடராக வீதி உலா காட்சிக்கு வரும்பொழுது எப்படி வருவார் என்று அழகாக ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். வேதம் ஓதி வருவார், வெண்ணூல் பூண்டு வருவார், வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார், புலியின் உரிதோலார். அந்த பெருமானை நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று அப்பெருமான் பாதம் தொழுவார், பாவம் தீர்ப்பார் பழன நகராரே என்ற திருப்பாடல். வேதம் ஓ
சொன்னார், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். இன்னைக்கு இன்னிசைன்னா வேற ஏதோ சொல்றாங்க. ஐயா தேவாரம் பாட வரீங்க, ஒரு வயலின் மிருதங்கம் போதுமே சொல்றாங்க, சொல்லாதீங்க. நிறைய பக்கவாத்தியத்தை போட்டுட்டு பாடணும். ஏன்னா அவ்வளவு உலக வர்மன் தாளம் கொடுத்தாருல ஞான சம்பந்தம் இருக்கு. எதனால நாமெல்லாம் இன்னைக்கு தமிழை மறந்துட்டோம். தமிழ்ல ஓசைன்னு சொல்லுவாங்க, யாப்பிலக்கணம்னு. பழமையான அன்பர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஓசை முறையை தான் இசைத்துறையில சந்தபேதம் சத்தகாரம் சொல்லுவோம். சந்தபேதம், அவ்வளவு சந்தங்கள் அமைந்தது தேவாரம். ஞான சம்பந்தர குருவாக கொண்டவர் அருணகிரிநாதர். அவர் திருப்புகழ்ல சீர்காழி திருப்புகழ்ல சொல்றாரு, பூமி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமிதனுக்கு அருள்வாயர். ஏதோ கோயில சாமியிட சொல்றாங்க தேவாரம்னு, அது போதுமையா நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நல்ல காரியம் கெட்ட காரியங்களை திருமுறையை ஓத செய்யுங்கள். இன்னைக்கு பஞ்சம் பஞ்சம் பஞ்சம்னு சொல்றோம், ஆதாரம் நீர். இந்த நீர் ஆதாரம்னா நிரம்பி வழியும். திருமுறைகளை ஓதுங்கள். No.
எம்பெருமான் உன்னையே பெருமாள் உன்னையே நினை எப்பொழுதும் எம்பெருமான் எப்பொழுதும் பம்பமரும் குழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே பம்பமரும் குழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே எம்பெருமான் 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 உன்னையே உன்னையே நினைந்து 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 ஏத்துவன் எப்பொழுதும் உன்னையே நினைந்து ஏத்துவன் எம்பெருமான் பம்பமரும் குழலாள் ஒரு பாகம் எப்பொழுதும் மகிழ்ந்தவனே அன்பதுவாய் அடியேக்கு அவை அட்டித்தரப்பணியே எப்பொழுதும் பெருமான் உன்னையே நினைந்து ஏத்துவன் எம்பெருமான் எப்பொழுதும் பம்பமரும் குழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே எம்பெருமான் செம்பொனின் மாளிகை திருக்கோளில் திருக்கோ அன்பதுவாய் அடியேற்று அவை அட்டித்தர அவை அட்டித்தர
அவை அட்டித்தரப்பணியே தரப்பணியே Hey!
பார் பரவுவார் பிணிகளை வார் பாடுவார் மசிதீர்பார் பரவுவார் பிணிகளை வார் ஓடு நல் கலனாக உன்பலுக்கு உழல்வார் ஓடு நல் கலனாக உள்பலுக்கு உழல்வார் காடு நல்லிடமாக கடையிருள் நடமாடும் காடு நல் இடமாக கடையிருள் நடமாடும் வேடனே முருதாவுள்ளடை நீயடே காடு நல் இடமாக கடையிருள் அடியார்கள் என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் விருந்தோம்பல் செய்யறது மரபு. இன்றைய தேவார இன்னிசை நிகழ்ச்சியை ஏற்று போற்றிய ஐயா வீட்டுக்கு நாங்கள் மாலையில் போய் அவர்கள் இல்லத்தார் நலமுடன் வாழ வேண்டும், எல்லா வளங்களும் பெற வேண்டி அவர் இல்லத்திலே திருமுறை விண்ணப்பம் செய்தோம். எங்களுக்கு வயிறார உணவளித்து அழைத்து வந்தார்கள். இது நம்மளுடைய கலாச்சாரம். அதுபோன்று திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முதல் மனைவியார் பரவநாச்சியார் இல்லம் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் வீடு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அடியார்கள் எல்லாம் திருவாரூர் போனா சுந்தரர் வீட்டுக்கு போகும் அல்லவா, போகும் பொழுது சும்மா விட்டுருவாங்களா? வயிறார உணவு அளிக்கிறது மரபு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வீட்டிற்கு உணவுக்கு தேவையான நெல் பருப்பு முதலியவையே திருவாரூருக்கு அருகாமை உள்ள திருக்குவளைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு திருக்கோளிலி என்று பழமையான பேர். அந்த ஊருக்கு அருகாமை குண்டையூர் கிழார் என்பவர் அரிசி பருப்பு முதலியவை கொடுத்து வந்தார். சுவாமி அவரையும் விட்டு வைப்பாரா சோதிச்சார். மழை வளத்த குன்றினார், விவசாயம் இல்லை, சுந்தரர் வீட்டுக்கு நெல் போக முடியல. விளைச்சல் இருந்தா தானே அவர் கொடுப்பார். பரவநாச்சியார் வருந்தி சுந்தரரிடம் சொல்றார், அடியார்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க, அமுது அளிக்கணும், அரிசி பருப்பெல்லாம் இல்லையேன்னு கணவர்கிட்ட சொல்றார். சுந்தரர் பெருமாண்ட விண்ணப்பம் பண்றார், நெல் வேணும் ஐயா, நம்மளுடைய உடம்பு சோத்தால் அடிச்ச செவரும் பாங்க, அது இல்லைன்னா ஒரு உயிரும் வாழ முடியாது. சுந்தரர் கேட்டார், சுவாமி என்ன பண்ணுவாரு அவருக்குன்னு கேட்டா சோதிப்பார். பல இடத்துல சோதிச்சார். வர்ற அடியவர்களுக்கு அமுது அளிக்கணும்னு நினைச்சு வேண்டினார் அல்லவா, ஊரு பூரா மலையா குமிச்சுட்டார் நெல் மலையா. இது என்னடா வம்பா போச்சு, அவ்வளவு நெல் எங்கு கொண்டு போய் போடுறது அப்படிங்கறதுனால சுந்தரர் பெருமாண்ட கேட்கிறார், நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்து ஏத்திய இந்த 10 பாடலும் அதனால அள்ளித்தரவதுக்கு ஆள் வேணுமையான்னு கேட்கிறார்.
நெல்லவை அட்டி தரப்பணியே. எம்பெருமான் உன்னையே நினைந்து நினைந்து ஏத்துவன், எப்பொழுதும் உன்னையே நினைந்து ஏத்துவன் சுந்தரர். அடுத்து அவர் என்ன சொல்றார், எப்பொழுதும் பெருமான். அந்த ஊர் அம்பாள் பேரு வம்பமரும் குழலாள்னு பேரு. இந்த பதிகத்தில் அழகா பதிவு பண்ற, வம்பமரும் குழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே எம்பெருமான். இன்னைக்கு அப்படியா இருக்கு உலகத்துல, இவங்க ஒரு பக்கம் போனா அவங்க ஒரு பக்கம் போவாங்க, கோயில வந்து சாமி ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு ஏதாவது பதிகம் இருக்கா? இருக்குங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அது போன்று செம்போனின் மாளிகை சூழ் திருக்கோளில் எம்பெருமான் அன்பதுவாய் அடியேற்க அவை அட்டித்தரப்பணியேன்னு பதிகம் பாடுறார். பூதகணங்கள் வந்து இரவோடு இரவாக அந்த நெல்களை எல்லாம் அத்துணை அடியவர்கள் வீட்டிலையும் சுந்தரர் வீட்டிலையும் குவித்தார்கள். பசிப்பணி போச்சு. திருக்குறுகாவூர் தலத்துக்கு வர்றார் சுந்தரருக்கு வந்து, அவர் கூட வந்து சமையலுக்குன்னு அடியார்கள் வருவாங்க, உதவிக்குன்னு அடியார்கள் வருவாங்க, வரல. ரொம்ப பசி, அந்த பிணி தானே, பசி பிணிங்கிறது நோய் தானே, ரொம்ப அயற்சி வச்சு உட்கார்ந்துருக்கிறார். அது முட்டை காடு, அந்த காட்டில் இறைவன் என்ன பண்ண ஒரு அடிய ஒரு வேடத்தில், அப்பெல்லாம் கட்டு சோறு, இப்ப எல்லாம் குக்கர் சோறு, அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். கட்டு சோறு கொண்டாந்து சுந்தரர் கொடுக்கிறார். பசி வந்தா பத்தும் பறந்தோடும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, எல்லாருமே அனுபவிச்சிருப்போம், காசு இருக்கும் சாப்பாடு கிடைக்காத பல இடங்கள்ல. அந்த வேளையில சுந்தரர் வந்து ஒருத்தர் வந்தவர் யாருன்னு கேட்கல, சோத்து முட்டையை பார்த்துன்னு படக்குன்னு பிரிச்சார். ஒரு பாட்டுக்கு நிறைய எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அடுத்து என்ன தோணும், தண்ணி குடிக்கணும், இந்த அங்க ஒரு குளம் இருக்கு பாரு அப்படின்னு காமிச்சார் சுவாமி. குளத்துல போடுற நாலு கை தண்ணி எழுதி குடிக்கிறார். குடிச்ச உடனே சுய நினைவு வந்துருச்சு, ஆமா இங்க நம்ம வந்து பசி நோயினால பசி தாங்க முடியாம அயற்சி விட்டு கிடந்தமே, இந்த இடத்துல யாரு சாப்பாடு கொடுத்தா, எங்க குளம் இருக்குன்னு திரும்பி பாக்குற, குளத்தை காணும் உட்காந்துருந்த மரத்தடியும் காணும் கொட்டாயும் காணும் கொடுத்தவரையும் காணும், எப்படி இருக்கும்? அப்ப பாடினார், இத்தனை ஏமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான், உன்னை பித்தனேன்னு சொல்றாங்களே பிறரெல்லாம் சொல்றான், நான் சொல்ல மாட்டேன், நீ எங்கள் மேல் பித்து கொண்டவன். முத்தினை மனிதன்னை மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே பாடுவார் பசி தீர்ப்பார். உம்மை பாடுபவர்கள் தேவாரம் யாரெல்லாம் சொல்றாங்க, யாரெல்லாம் இசைத்துறையில நான் சொல்றோம், தவில் வாசிக்கிறாங்க, பாடுறவங்க, வயலின் வாசிக்கிறவங்க, வித்வான்கள், உங்களை போல உள்ளவங்க அத்துணை பேருக்கும் பெருமான் படி அளப்பார். பாடுதல்னா வாழ பாடுவது மட்டுமல்ல, பெருமானுடைய புகழை எல்லா கருவிகளிலையும் வாசிக்கக்கூடியவர்களுக்கு தான் சொல்றார். பாடுவார் பசி தீர்ப்பார், அந்த பெருமானை பரவி இருக்கிறவங்களுக்கு பிணியை களைவார். என்ன பிணி? பிறப்புங்கிற பிணியை அறுப்பார். இந்த பிறப்புங்கிற நோயை அறுக்கக்கூடிய மருத்துவர் இறைவன் ஒருவன் தான். அதுக்கு நம்ம பல பிறவி எடுக்கணும், ஒரு பிறவி நமக்கு இந்த உள்ளம் பத்தாது, மாயையில மாட்டியிருக்கோம். அப்படி பாடியருடைய திருப்பதிகம் தான். அந்த பெருமான் எப்படி இருந்தார் தெரியுமா? பண்ணுக்குள்ள தமிழ் இருக்கு, இசைக்குள்ள தமிழ் பாட்டு இருக்கு. இப்ப பாடினோம்ல, பழத்துல சுவை இருக்குல்ல, அது போல பெருமான் இருக்கார். இந்த கண்ணுக்குள்ள கருமணி இருக்குல்ல, அது போல எம்பெருமான் இருக்கார். கடு இருளா இருக்க இடத்துல சுடரா இருப்பாராம் பெருமான். இந்த மண்ணில பிறந்த அடியவர்களுடைய மனத்துல வரக்கூடிய இடரெல்லாம் போக்கக்கூடியவர். அவர் எங்க இருக்காருல, விண்ணடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. அப்படி பாடியருடைய இந்த திருப்பதிகம், அதனை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக தொண்டை நாட்டு தலம் என்று சொல்லக்கூடிய சென்னை மாநகரத்தின் பகுதியிலே வட திருமுல்லை வாயில் ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்திலே திருவொற்றியூர்ல இரண்டாவது மனைவியை திருமணம் பண்ணினார், சபதம் செய்து கொடுத்தார், கண் படலம் மறைக்கப்பட்டது. அப்படியே அந்த வழியில சுவாமிகிட்ட ஊன்றுகோல் பெற்று பல தலங்கள் வரும்பொழுது வட திருமுல்லை வாயிலே பாடின தேவாரம். பொருளோ செல்வமோ திருவோ மெய்ப்பொருளோ செல்வமும் எனக்கு உள் சீருடை கழல்கள்
எனக்கு உன் சீருடை கடல்கள் திருவும், உன் கடல்கள் மெய்ப்பொருளும், உன் கடல்கள் செல்வமும் என்று எண்ணி ஒருவரை மதியாது செல்வமும் எனக்கு உள் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய்த்திரிவே சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடி உரைப்பனாய்த் திரிவே முருகமரு சோலை சூழ் திருமுல்லை வாயிலா பரவிடும் அடியேல் படு துயர்களையாய் உன்னை பரவிடும் அடியேல் படு துயர் களையாய் பாசுபதாய பரஞ்சுடரே பாசுபத பத பரஞ்சுடரே like
அடியே விருப்பால் பாடிய அடியே விருப்பால் பாடிய அடியே திருப்புகள் விருப்பால் பாடிய அடியே திருப்புகள் விருப்பால் பாடிய அடியே திருப்புகள் விருப்பால் பாடிய அடியே திருப்புகள் விருப்பால் பாடிய அடியே படுதுயர் கழகார்
Thank you.
பரஞ்சுடரே பரஞ்சுடரே. இசை பேரறிஞர்களுக்கு இப்போது திருக்கோயிலின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகின்றது. பன்னிசை பேரறிஞர் திருமுறை கலாநிதி கரூர் குமார சுவாமிநாத தேசியர் அவர்களுக்கு